நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்வசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சத்தமின்றி முத்தம் தான் திரைப்படத்தை பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி. ராஜதேவ் இயக்கத்தில் ஸ்ரீகாந்த், பிரியங்கா, திமேஷ் நடிக்கும் சத்தமின்றி முத்தம் தான் திரைப்படத்தை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி. செலிபிரேட் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற பட நிறுவனம் சார்பில் கார்த்திகேயன் எஸ் தயாரித்துள்ள படம் சத்தமின்றி முத்தம் தான். ஸ்ரீகாந்த் கதாநாயகன் நடித்துள்ளார். கதாநாயகியாக பிரியங்கா, திமேஷ் நடித்துள்ளார். ஹரிஷ் பேராளி மற்றும் பலர் நடித்துள்ளனர். திரௌபதி, ருத்ரதாண்டு போன்ற படங்களுக்கு இசையமைத்த ஜுபின் இசைக்கு பிரபல பாடலாசிரியர் விவேகா பாடல்கள் எழுதியுள்ளார். ஒளிப்பதிவு யுவராஜ் எம், படத்தொகுப்பு மதன்ஜி, நடன இயக்குநர் தினேஷ், நடன அமைப்பு பொறுப்பேற்க மிராக்கில் மைக்கேல் சண்டை பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். பின்னணி பாடல்களை ஆண்ட்ரியா, எம் எம் மேனசி, ஜித்தின் ராஜ் மற்றும் ரவி அன்ஜி பாடியுள்ளார். இந்த இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் உலக திரைப்பட விழாவில், அதாவது இந்த படத்தை இயக்கியுள்ள ராஜதேவ் இவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் உலக திரைப்பட விழாவில் 10 விருதுகளுக்கு மேல் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு ஆனந்த விழா மற்றும் சாவிதைகளில் சிறுகதைகள் எழுதியுள்ளார். மேலும் அவர் அமெரிக்காவில் நடைபெற்ற திரைக்கதை போட்டியில் அனைத்து நாடுகளும் கலந்து கொண்ட நிலையில் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு கதைகளான கிஸ் டெத் என்ற ஸ்ட்ரேஞ்சர் இஸ் வாக்கிங் பை ஆகியவற்றுக்கு சொந்தக்காரர் ஆவார். அவை இரண்டும் அமெரிக்காவில் அச்சிடப்பட்டு வெளியானதோடு இணையத்தின் கிண்டில் பகுதியிலும் பதிவேற்றப்பட்டுள்ளது. படம் பற்றி இயக்குநர் ராஜதேவ் பேசும்போது, காதலும் சஸ்பென்ஸ் கூடிய ஒரு த்ரில்லர் ஆகும். எதிர்பாரா திருப்பு முனைகளுடன் பார்வையாளர்களை ஈர்க்கும் விதமாக புனையப்பட்டுள்ளது. இப்படத்தின் கதாநாயகன் ஸ்ரீகாந்த் இதுவரை ஏற்றாத புது விதமான கதாபாத்திரத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நடித்துள்ள படம் ஸ்ரீகாந்த் மற்றும் ஹீரோயின் பிரியங்கா திமேஷ் இருவரும் நடிக்கும் காட்சிகளில் பார்வையாளர்கள் முழுவதுமாக ஈர்க்கப்படுவார்கள். நடிகர் ஹரிஷ் பேராடி அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றிருக்கிறார். சரிகமா ஆடியோ வெளியாகிய திரைப்படத்தின் பாடல்கள் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளன. உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் ரொம்ப கிளுகிழப்பாகவும் இளமையாகவும், உண்மையிலேயே இந்த இயக்குனர் கொஞ்சம் பார்க்கும்போது வயசான மாதிரி தெரிஞ்சாரு, ஆனால் எடுத்த காட்சிகள் எல்லாம் இளைஞர்கள் பிடிக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர்லாம். வித்தியாசமா இருந்தது. உண்மையிலே மேக்கிங்ல ரொம்ப சிறப்பா இருந்தது. பாடல்களும் ஒரு குத்துப்பாட்டு இருக்கு, அந்த பாட்டு உண்மையிலே ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு படம் சிறப்பாக எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே படம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்.